முருகனும் மூத்தோனும் தாத்தா அப்பா அம்மா மாமா எல்லோரும் ரொம்பவும் பெரியவர்களாக இருக்கிறார்கள் அது ரொம்ப கூட பிறந்தவரும் ரொம்ப மகிமை உள்ளவர் கூட பிறந்தவர் என்றால் இவருக்கு அண்ணா கிடையாது இவர்தான் மூத்த பிள்ளையார் மும்மணிகோவை என்றே இவர் மேல் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது பிரபஞ்சத்துக்கே முதல் குழந்தை அவர் ராஜா என்பது வேதமே அவருக்கு கொடுத்திருக்கிற பெயர் கணபதி தான் எல்லாருக்கும் அண்ணா அவருக்கு தம்பி தான் உண்டு தமையன் ஆசாமியாய் இருந்தால் அவன் பெயரை வைத்துக்கொண்டே தம்பி தடபுடல் பண்ணுவதுண்டு இப்படியே தம்பிக்காரன் பிரமுகனாய் இருந்தாலும் தனக்காக யோகியதை இல்லாத அண்ணன்காரன் அதை காட்டி அதிகாரம் பண்ணுவது உண்டு இங்கேயோ ஈஸ்வர புத்திரர்கள் ரெண்டு பேருமே சக்தி சாமர்த்தியங்களிலும் ரொம்பவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் பிள்ளையாருக்கு உறவுகளை சொல்லி பெருமை காட்டும் போது தம்பியையும் சொல்ல வேண்டியிருக்கிறது பிள்ளையாருக்கு விசேஷமாக பதினாறு பெயர்கள் உண்டு சோடச நாமாக்கள் என்று சொல்வார்கள் சோடசம் என்றால் பதினாறு அஷ்டோத்திர சதம் சொல்லி பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இந்த பதினாறு நாமாக்களையாவது சொல்ல வேண்டும்

இப்படி இவருடைய பல உறவுக்காரர்களை பார்த்தாலும் இவர் ரொம்ப பெரிய இடத்து பிள்ளை என்று தெரியும் அதனால் அந்த பிள்ளையை நாம் மனம் குளிர்ந்திருக்கும்படியாக பண்ண வேண்டும் அதற்கு கோபம் உண்டாகும்படியாக எதுவும் பண்ணாமல் இருக்க வேண்டும் மூ உலகத்தின் மூத்த குழந்தையுடைய பிரீத்தியை நாம் முக்கியமாக சம்பாதித்து விட வேண்டும் நல்ல மனஸ் அருள் உள்ளம் குணம் உள்ள அவர் எளிதிலே திருப்தி கொண்டு விடுவார் எப்போதுமே இருக்கும் அவரை நாமும் கொஞ்சம் குஷிப்படுத்திவிட்டால் அவருடைய மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரர்களின் மனசையும் குளிரப் பண்ணி அவர்களிடமிருந்து சகல நலன்களையும் பெற்றுவிடலாம்